வணக்கம். நல்ல கதமும் சேனல்லேருந்து நான் பாரதி பேசுகிறேன். நினைவில் நின்ற பாடலில் நிறைய பாடல்கள் எனக்கு வந்து மோட்டிவேஷ்னலாக கூட இருந்திருக்கும். இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது திரும்ப திரும்ப நம்மளை அசை போட வைக்கும். திரும்ப திரும்ப சில இது நம்ம சோகத்தை அப்படியே கரைச்சி கொண்டு போகும். சில விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வகையில் பணங்கிற ஒன்று நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி படைச்சிட்ருக்குங்கிறத அன்னைன்னு ஒரு படம், 1962 வந்த படம். இந்த படத்தில் ரொம்ப சிறப்பு சந்திரபாபு சார் நடிச்சிருப்பாருங்க. அவர் வந்து ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் நடிப்புக்குன்னு சொல்லலாம். ஆடல் பாடுறத அவரே பாடிக்கிடுவார். எல்லாமே அவரே பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை சாய்ந்தவர். அந்த திறமைசாலியனுடைய படத்தில் கண்ணதாசன் அவர்கள் பாடியிருக்கிற பாட்டு, பணத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத அழகாக கோர்த்து கொடுத்துருப்பார். புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அதனுடைய இஷ்டத்துக்கு வர்றதுனால தான் அதுக்கு பேரே அதிர்ஷ்டம்னு வச்சாங்க. நிறைய பேர் நினைக்காங்க ஜெயித்தவங்க எல்லாருமே புத்திசாலின்னு. அப்படி இல்லைங்க, ஜெயிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, புத்தி மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான வார்த்தைகள் தான் இது. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. இது வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளே கூட சில நேரம் சொல்லுவோம், செய்யணும்னு நினைக்கிறேன், என் கையில் காசு இல்லை. காசு இருக்க நேரம் நமக்கு செய்ய தோணவே செய்யாது. அதைத்தான் அழகாக சொல்லியிருக்கிறாரு. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். யோசிச்சு பாருங்கள், நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிற வீட்டுக்கு 3வது 4வது எங்கள் சித்தப்பாவோட அண்ணனோட தம்பியோட அப்படின்னு சொந்தமெல்லாம் வர்றவங்கெல்லாம் சொந்தம் பணம் இருக்கிற வீட்டில். பணம் இல்லாத வீட்டுக்கு கூட பிறந்தவங்க வந்தால் கூட துன்பம் தாங்க. சாப்பிட்றதுக்கே வழி இல்லைங்கும் போது யார் வந்தாலும் அது துன்பம் தானே. அழகாக சொல்லியிருக்கிறாரு பாருங்க. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை. நினைக்கிறோம் பருவத்தில் எல்லாருக்கும் காதல் வரும்னு, ஆனால் எல்லாருக்கும் வர்றதில்லைங்க. ஒரு சில பேர் காதல்னா என்னன்னு தெரியாமலே காலம் கடந்தவங்களும் இருக்காங்க. காதலித்த எல்லாருமே காதலித்தவங்களையே கல்யாணம் பண்ணுறதும் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே ஒருவேளை மனம் முடிச்சதுன்னா கூட சேர்ந்து வாழ்கிறவங்க ரொம்ப குறைச்சல். எப்போ 2021 நம்ம இப்போ அந்த பாட்டை பேசிகிட்ருக்கோம், ஆனால் நடந்தது 1962. சேர்ந்து வாழ்ந்தாலே சேர்ந்து போகிறது இல்லைங்க, செத்து போகும்போது சேர்ந்தே போனவங்க ரொம்ப குறைவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அணைப்பாள். இந்த கண்ணதாசன் சொன்னாலே ரொம்ப அவர் அதாவது கடினமான வார்த்தையை ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போவார். கனவு காணும் மனிதனுக்கு நினைக்கிறது எல்லாமே கனவு தானே. இப்போ ஒரு சில விஷயத்தில் கனவு காணுனா பரவாயில்ல, சில பேர் எதை எதை பார்க்காங்களோ அது மாதிரியே தன்னை பாவிப்பாங்க, அதுக்கு பேர் கனவுன்னு இல்லை. அப்துல் கலாம் ஐயா அழகாக சொல்லுவாங்கள்ல, தூங்கும் போது வருவதல்ல கனவு, தூங்க விடாமல் செய்து பாருங்கள் அதுதான் கனவு, அப்படி இருக்கணும். ஆனால் இது பார்க்குறதெல்லாம் கனவு காணதவனுக்கு நினைக்கிறது பூராமே கனவாக தான் வரும். ஆனால் கனவில் அவள் வருவாள்னு யாரையாவது காதலிச்சுட்டு நினச்சிட்ருப்பாங்க பாருங்கள், அவன் காதலில் இருக்கிற கனவில் அவனே நினச்சின பார்த்து சிரிப்பானம்மா. அவள் கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அணைப்பாள். யாரை பார்த்து சிரிப்பான்னு கூட போடலை, அணைப்பாள்னு போடுறாரு. புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. இது எப்படி மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். நம்ம ஒரு காரியத்தில் ஜெயிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாடலை கேட்டால் நம்ம திறமசாலி தான், ஆனால் வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு நம்மளை நம்மளே மனசை தேத்திக்கலாம். அது ஒரு வகை. ரெண்டாவது வகை, நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வர்றவங்கள சொந்தமாக பாவிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். பணமே இல்லையா, சொந்தக்காரங்க வந்தால் கூட இருக்கிறதுல பகிர்ந்து கொடுக்கணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கணும். அதே மாதிரி யாரையாவது காதலிச்சா அவங்களையே கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டோமா அவங்களோடவே சேர்ந்து வாழணும்னு அதை விட திடகாத்திரமாக இருக்கணும். அது ரெண்டும் நடந்துன்னா மனைவி போன பிறகு நமக்கு உலகத்தில் வேண்டாம் அப்படிங்கிற நினைப்போம், கணவன் போனதுக்கப்புறம் நம்ம வேண்டாம்னு நினைக்கிற மனைவிகளும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதையும் அவர் அழகாக சொல்கிறாரு.
கனவு கண்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கை இல்லைங்க, அந்த கனவை நினைவாக்குறதுக்கான முயற்சி வேணுங்கிறதையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் சொன்னேன் இது நமக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும். நான் நமக்குன்னு சொன்னது எனக்குள்ளதை தான் சொன்னேன். எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான டக்கு நம்ம தேருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நல்ல கதமு சேனலோட உறவுகள் தொடரட்டும்.